ஃபேவரட் கேப்டன் மில்லன் திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் என்னோட ரொம்ப தி மோஸ்ட் ஃபேவரட் லிரிசிஸ்ட் நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது உங்களுடைய நண்பருடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். எஸ், ஸோ ஹவு டு யூ ஃபீல்? உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்குவீங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள். நண்பருங்கிறதோட ஐ எம் லுக்கிங் அப் டு தனுஷ் சார். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் ஆர்ட்லேயே. எனக்கு அவர் சம்டைம்ஸ் எப்போது நாங்கள் ஃபோனில் பேசும்போது கூட அவர் ஒரு டைம் கோவிட்ல கூட சொல்லிட்டே இருந்தார், சார் ஒர்க் பண்ணாமல் இருக்கவே முடியல சார். ஸோ ரொம்ப ஒரு ஒர்க்லேருந்து ஒரு ஒர்க் தாவிட்டே இருப்பார். லிரிசிஸ்டாக இருப்பார், ப்ரொடியூசராக இருப்பார், டைரக்டராக இருப்பார், ஆக்டராக இருப்பார், அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டே இருக்கணுங்கிறது வந்து நமக்கு சம்டைம்ஸ் டயர்ட் ஆகுதோ அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை அவரே அவ்வளோ சாதிச்ச அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்காரு, நம்ம நின்றக்கூடாதுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஸோ ரதர் தென் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் லுக்கிங் அப் டு ஹிம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து நிறைய லிரிக்ஸ் வந்துட்டு எழுதிருக்கீங்க, பட் நீங்கள் எழுதின லிரிக்ஸாக இருக்கட்டும் இல்லை எழுதாத வரிகளாக கூட இருக்கட்டும், எழுதாத வரிகள் இங்கே சொல்லிட்டு போனால் என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி அதை சொல்லணுன்றதான் இப்போ விஷயமே. ஸோ தனுஷ் இருக்காங்க, இதுதான் தனுஷ் அதை டிஸ்கிரைப் பண்ண இரண்டு வரிகள்னா என்ன வரிகளாக இருக்கும் அது? தெரியல, அதான் எல்லா தளத்துலேயும் அவர் இயங்கிட்டே இருக்கார்ல. நான் அவருக்கு நிறைய எழுதியிருக்கேன், ஆனால் டக்குன்னு வந்து நிற்க மாட்டேங்குது வரிகளாக அப்படின்னா. ஏன்னா கொடியில் ஆரம்பித்து கொடியோட இன்ட்ரோ சாங்கும் சரி, அதுக்கப்புறம் ரக்கிட்ட ரக்கிட்ட வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவருக்கு. ஈவன் மாறனில் ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கோம், இதுலேயும் ஒரு சாங் இருக்குது, அது மாதிரி தொடர்ந்து எழுதிட்டே இருக்கோம். அதனால் டக்குன்னு ரெண்டு வரின்னு சொல்ல முடியலனால. சொல்லுங்களேன். கொம்பாரி வேட்டப்புலி பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு தான், ரொம்ப கதையோட தேவையான ஒரு பாடல் தான் எழுதியிருக்கேன். மேபி தனுஷர்கா ஒரு லைன் அப்படின்னா, எனக்கு ராஜாவான வாழ்றேன் மேபி, அந்த அதுல கூட பாருங்க, அது நிறைய பேர் போட்டுட்டே இருப்பாங்க. இவன் போன பக்கம் பாரு, உள்ளூரை தாண்டி கூட இவன் பேர் நிற்கும் பாருடான்னு கொடியில் ஒரு லைன் இருக்கும். அவர் ஹாலிவுட்ல போனது இது, அதெல்லாம் நான் ஒன்றும் இது பண்ணி சொல்லலை, நடந்ததை சொன்னது தான் அது. ஸோ அது ஸ்பெஷலில். அப்புறம் வேற வரி அப்படின்னா, எனக்கு என்ன தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவானே, அந்த லைன்ஸ் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க அவருக்கு எழுதின பாடல் வரிகள் மட்டும் அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்காங்க. அது எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ அமைஞ்சு எல்லாரும் அவங்க பர்சனல் லைஃப்ல கனெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதோட சேர்த்து டைரக்ஷன் அப்டேட், இது நிறைய பிளான்லாம் உங்களுக்கு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னு கேள்விப்பட்டோம், ஸ்கிரிப்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றோம், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா டக்குனு அப்படி பாக்குறீங்க? எனக்கே முழுசா தெரியாத விஷயத்த அவ்வளவு தெளிவா சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தேன். சினிமா இஸ் எ ஸ்மால் வேர்ல்ட் அப்படின்னும் போது நீங்க நிறைய இந்த மாதிரி கேள்விப்படும் போது நீங்க இந்த மாதிரி டைரக்ஷன்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இல்ல அப்படி இல்லைங்க, விஜய் சார் சொன்னாங்க இல்லையா, அவர் ஆடியோ லான்ச்ல சொன்னாங்க, அதுல இருந்தே அந்த கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் ஃபுல்லாக செட்லேயே கூட இருந்து பார்த்ததுனால நமக்கு வேலையும் பாடல் எழுதுகிற டைம் நடுவில் டைம் அங்கே கிடச்சதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுது நார்மல் தான். பட் அதுக்கு நிறைய உழைப்பு தேவை, நிறைய ப்ரிப்ரேஷன் தேவை. அதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம இது கரெக்டாக இருக்குமான்ற முடிவே எடுக்க முடியும். ஒரு மாதிரி நான் மிட்டில் தான் இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லணும். பட் சார் சொன்னதுக்காகவாது நான் உழைக்கணும். சொன்னதுக்காக இப்போ மிட்டில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாயிரும் இந்த வருஷத்துக்குள்ள. அடுத்த வருஷம் நம்ம அப்டேட்லேயே பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். என்ஜாய் தி ஈவென்ட். தேங்க்யூ.